ஹாய் கைஸ், நிறைய பேர் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சரத்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். இதை நோக்கி பயணிக்கணும், அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். என்ன மெயினான டார்கெட்னா, ஒவ்வொரு நாட்டுக்குமே வல்லரசன் ஆகணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்க டார்கெட். ஸோ அப்போ வல்லரசு ஆகணும்னா அந்த நாட்டுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை? ஸோ இந்த தகுதிகள்லாம் இருந்தால் ஒரு நாடு வந்து வல்லரசா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அதிக மக்கள் தொகை இருக்கணுமா? ஸோ அதே மாதிரி உலக நிலப்பரப்பில் அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அதிக நிலப்பரப்பு வச்சுருக்கணுமா? ஸோ இப்போ என்ன தகுதியெல்லாம் இருந்தால் ஒரு நாடு வந்து வல்லரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஓகே, வல்லரசு. வல்லரசுனா இங்கிலீஷில் சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்கணும், சூப்பர் பவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இராணுவம். ஸோ இராணுவம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து செகண்டு பொருளாதாரம். ஸோ இதுக்கடுத்து தேர்டாக இருக்கிறது ஒரு நாட்டுக்கு அரசியல். ஸோ அதுக்கடுத்து பண்பாடு, கலாச்சாரம். ஸோ இந்த மாதிரி நாலு விஷயம், இந்த நாலு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு வல்லரசாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அந்த நாடு இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு நாடாகவே சொல்லுவாங்க. ஸோ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு வல்லரசு நாடு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்ககிட்ட அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் மற்ற நாடுகள் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த வல்லரசு நாடுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அவங்களோட உதவி இல்லாமலும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் மற்ற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும், ஏன்னா எக்கனாமிக் மேலே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உதவி இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியும் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவே எடுத்துக்கலாமே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உதவி இல்லாமல் மற்ற கண்ட்ரிகள் எதுவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பண்ணுறது இல்லை, பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு சுச்சுவேஷனும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வல்லரசு ஆகிறதுக்கான நாலு தகுதிகளை சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இராணுவம். இப்போது இராணுவம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த இராணுவத்தில் அவங்கள விட வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்ககிட்ட இல்லாத வெப்பனும் சரி, அவங்கள்ட்ட இருக்க எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக வச்சுருக்கூடாது. அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும் ஆர்மியில். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ஆர்மிக்கு மட்டும் 600 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா டாலர் எவ்ரி இயர். உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும், ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து இல்லை, அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஸ் சொன்னலை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்மியை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த பொசிஷனில் இருந்தும் என்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு கண்ட்ரியை தாக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்குது. இதுதான், இதை விட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இராணுவம். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது பொருளாதாரம், ஜிடிபி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை நம்ம சொல்லிடலாம் சிம்பிளாக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2018 மட்டும் ஜிடிபி 20 ட்ரில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி மட்டுமே அவங்க. அப்போ பார்த்துங்களேன், ஸோ அப்போ அவ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கண்ட்ரியில் மட்டும் எவ்வளோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 28 பில்லியன் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது கரண்ட்டில். அப்போது இவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட இருக்க கம்பெனியாக இருக்கட்டும். ஸோ எந்தளவு வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலும் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரியில் அவைலபிளாகவே வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவு ஃபாரின் ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொருளாதாரமும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரீசன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இடம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுக்கடுத்து தேர்டு அரசியல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்லரசு நாடான அமெரிக்காவை தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிற சட்டங்களாக இருக்கட்டும், சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை வந்து கேட்குற மாதிரி தான் கேட்கணும். அதாவது அவங்களோட ஆதிக்கம், ஆதிக்கம்னு சொல்லிடலாம், சர்வாதிகாரம் கிடையாது ஆதிக்கம். ஸோ அவங்களோட சர்வாதிகாரத்தை அவங்களோட ஆதிக்கத்தை கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டு மற்ற நாடுகள் நடக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த அரசியல் தான் முக்கியமாக தேவை. எதுக்கு? ஒரு நாடு வல்லரசு ஆகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கெட்ட விஷயம்னு சொல்லலை, ஒரு நல்ல விஷயமாகவே. ஸோ நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போடுறது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கண்டிப்பாக ஒரு வல்லரசாக போகிற நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கடுத்து பண்பாடு கலாச்சாரம். ஸோ இப்போ எதாவது பண்பாடு கலாச்சாரம், ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், ஸோ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு உதவுற மாதிரியும், ஸோ அதை வச்சு அந்த நாட்டு மக்களை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிற மாதிரி இருக்கட்டும், ஸோ அதை வச்சு ஃபாரின் கண்ட்ரி டெவலப் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் டெவலப் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், எதுனாலும் எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த நாலு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாட்டில் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு நாடு. ஸோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்போலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க அமெரிக்கா வந்து வல்லரசு நாடாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ நம்ம இந்தியா வந்து எப்போ வல்லரசு நாடு ஆகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் க்வெஸ்சன் மார்க் தான். நான் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஸோ ஆனால் அது எந்த வருஷம் ஆகுங்கிறது இன்ன வரைக்கும் க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வல்லரசு நாடு ஆகிறதுக்கான தகுதிகள் எத்தனை பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருந்துச்சுன்னு தெரில. எனக்கு இதை பற்றி தேடும் போதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு வந்து வல்லரசு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எதை சொல்லணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. என்ன எங்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தன் மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் அவனுக்கு வாழ்க்கை.